அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தான். சைடிஷ்னால் நம்ம சப்பாத்திக்கு எப்போதும் குருமா எல்லோரும் வழக்கமாக என்ன செய்கிறோமோ அது மாதிரி தான் செய்வோம். தெரியும் சில பல குருமாக்கள்னால் இதே தான் திரும்பி திரும்பி. இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தக்காளி குருமா செய்ய போகிறோம். இன்றைக்கி மெயின் இன்க்ரீடியன்டே தக்காளி தான். அது தக்காளி வச்சு நம்ம ஒரு சுவையான சூப்பரான குருமா. இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்போதுமே இதே தான் செய்வீங்க. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நிறையா நம்ம உருளைக்கிழங்கு காய்கறிகள்லாம் போட்டால் கூட எடுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது நம்ம வைக்கிற அளவுக்கு வைக்கவே மாட்டோம், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினாக தேவைப்படுறது தக்காளி தான். எப்போதுமே நம்ம ஒரு டிஷ்ஷுக்கு வெங்காயம் நிறையா தக்காளி கம்மியாக வைப்போம். இப்போ வந்து நம்ம தக்காளிகள் நிறையா வச்சுப்போம். ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்துப்போம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட வேணாம், ஒரு கொஞ்சமாக இருந்தால் போதும். வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி நிறையாகவும். இதில் ஒரு நாலு தக்காளியை வந்து வெட்டிப்போம். ரெண்டு தக்காளியை வந்து ரஃப்பாக வெட்டி நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இதுதான் ரூல்ஸ். இதுக்கு தக்காளியை கொஞ்சம் அரைச்சிக்கணும், கொஞ்சம் வெட்டி வச்சுக்கணும். இவ்வளோதான். வாங்க அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடுவோம். நம்ம இப்போ அரிஞ்சாச்சு. இப்போ பாருங்க, வெங்காயத்தை அரிஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை ஃபுல்லாகவே எங்கள் பாப்பா ஃபுல்லாக வெட்டிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் எடுத்து அரைச்சிப்போம், பாக்கியை வதக்கிப்போம். அப்புறம் மெயினாக இதுக்கு தேவைப்படுற போல் ஒரு ரெண்டு அல்லது ஒரு மூணு ஸ்பூனு தேங்காய் இருந்தால் போதும். அதில் ஒரு மூணு முந்திரி பருப்பு போட்டுப்போம். கொஞ்சோண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு இவ்வளோண்டு பொட்டுக்கடலை போட்டு இது நம்ம தனியாக அரைச்சி வச்சுப்போம். அப்புறம் இதுக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய். இவ்வளோ தான் தேவைப்படும் மசாலா. நம்ம வந்து நம்ம யூஸ்வல் ஒரு குருமாவுக்கு போடுற மசாலா போட்டுப்போம். வாங்க செய்யலாம். நம்ம தக்காளி குருமாவுக்கு நம்ம அடுப்பில் பேன் வச்சுக்குவோம். அதில் நம்ம ஒரு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுவே போதும், ரொம்ப நிறையாலாம் வேணாம். நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து என்ன போட போகிறோன்னா ஒரு ரெண்டு துண்டு பட்டை, நிறையா பட்டை வேணாம், ஒரு ரெண்டு பிரியாணி இலை. அப்புறம் நம்ம இதில் நம்ம வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுப்போம். நல்லா நம்ம எப்போதும் ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வதக்கிக்கலாம். குருமாவுக்கு எப்போதும் எப்படி செய்கிறோமோ அதே தான். ரெண்டு சோம்பு போட மறந்துட்டேன். இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப போட்டாலே என் பையனுக்கு வாசனை பிடிக்காது. நம்ம தேங்காயும் போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அதனால் இவ்வளோ போதும். இன்னும் கொஞ்சமாக மறந்துட்டேன் முன்னாடி போட. அப்படியே இதை நம்ம வதக்க வேண்டியதுதான். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தக்காளி கொஞ்சம் அரைச்சிக்கணுன்னு. இதுலேயே கொஞ்சம் பாதி தக்காளி எடுத்து நம்ம அரைச்சிப்போம். இது போதும் மீதி. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தக்காளி அரைச்சிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான், நல்லா அரைச்சிட்டு வந்துச்சு. இதை அப்படியே இருக்கட்டும். நீங்களாம் சொல்லுங்கள் எந்தெந்த இந்த குருமா உங்கள் வீட்டிலலாம் செய்வீங்க. சப்பாத்தி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வழக்கம் போல் நான் சொல்கிறது தான். எங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். இல்லை நீங்கள் உங்கள் ஸ்டைலை மாற்றுங்கன்னு சொன்னாலும் ஓகே தான். நான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க, செஞ்சுருவோம். அது இல்லாமல் ஒரு வியூவர்ஸ் வேறு அடுப்பு இல்லாத சமையல் செய்ய சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன். எது உங்களுக்கு நல்லா செஞ்சு நல்லா ஈஸியாக இருக்குமோ அது செஞ்சு காட்டலான்ட்டு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ போட்டுருவேன். இப்போ இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு ஒரு முக்கால் ஸ்டேஜுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைத்தில் நம்ம இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நான் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு, அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். இது ஒரு நல்ல குருமாவுக்கு ஒரு நல்ல வாசனத்தை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு கறி மசாலாவை போட்டால் அந்த குருமாலாம் ஈஸியாக ஊறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப விருப்பம். அதெல்லாம் போட்டால் நல்லாவே சாப்பிடுவாங்க, சீக்கிரமாக சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை எடுத்து போட்டுக்கோம். இதுமாரி நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் இது பண்ணும்போது
இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கீரல் போடாது, ஈஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து சில்வர் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கீரல் போட்டுடும். அப்படி தான் நான் ஒரு பேனியே வீணாக்கிட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் மரக்கரண்டி யூஸ் பண்ணுறேன். அடுத்தது நம்ம அரிஞ்சி வச்சோம்லையா அந்த தக்காளி, தக்காளி குருமாவுக்கு கொஞ்சம் தக்காளி தான் அதிகமாக இருக்கணும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நீங்கள் பயப்படாமல் இதை செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அதேமாரி ராகி சப்பாத்தி போட்டு தான் இந்த தக்காளி குருமா பிளான் பண்ணேன். ராகி மாவு இன்றைக்கி நீங்கள் கிடைக்கல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு ராகி மாவில் சப்பாத்தி போட்டு வீடியோ போடுறேன். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம எப்போதுமே கோதுமை மாவுல தானே சப்பாத்தி சாப்பிட்றோம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொஞ்சம் ராகி மாவுலேயும் சப்பாத்தி செஞ்சால் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இந்த தக்காளி கொஞ்சம் சுருண்டு வரணும், அதனால் கொஞ்ச நேரம் மூடிப்படும். அது வதங்குறக்கேப்பில் நம்ம இந்த தேங்காய் மசாலாவையும் அரைச்சி ரெடியாக வச்சுப்போம். நான் முன்னாடியே உங்களுக்கு அந்த முந்திரி சோம்புலாம் போட்டுட்டேன், இந்த பொட்டுக்கடலையும் கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் போடுறது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் மசாலா இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இன்னும் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளியும் சேர்த்துப்போம். இதில் நம்ம தண்ணி அலசி அப்புறம் முக்கூட ஊற்றிக்கலாம், இல்லைனா இதுலேயே நம்ம தேங்காயையும் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மீதி இருக்கிற தக்காளியெல்லாம் நல்லா குத்தி குத்தி விட்டோம்னா நல்லா மசிஞ்சு தக்காளி கிடக்கிறதே நம்மளுக்கு தெரியாமல் ஒரு திக்கான கிரேவி கிடைக்கும் நம்மளுக்கு. அது வதங்கிக்கிட்டு இருக்கிறது அப்புறம் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு சின்ன தேங்காய் பத்த அளவுக்கு இருந்தால் போதும், ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இருந்தால் போதும். நிறையா தேங்காய்லாம் ஊற்ற வேணாம், சும்மா ஒரு திக்னஸ்க்கு தான். நம்ம இது வதங்கிட்டு இருக்கப்பில் இதில் பச்சை மிளகாவும், 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம காரத்தூள் போடுவோம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம வேணால் கூட குறைச்ச போட்டுக்கலாம். இவ்வளோதான், நல்லா மசித்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட மசாலாவை ஒன்று ஒன்றா சேர்த்துற வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காரத்தில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லாவே காரமாக இருக்கும், அதனால் நான் கம்மியாக போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் எப்படி மிளகாத்தூள் காரமாக இருக்கா எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு, அதுக்கப்புறம் நம்மளோட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நிறையா போட்டாலும் நல்லா இதாக இருக்கும், அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளோட குழம்பு தூள், நம்ம வீட்டில் எப்பவும் இல்லையா குழம்பு தூள், அது ஒரு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். நிறையாவும் தண்ணி வேணாம், நம்மளோட தேங்காய் மசாலாவும் இருக்குது, அதையும் ஒன்றாவே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நான் சப்பாத்தி மாவு ரெடியாக பிணைஞ்சி வச்சுருக்கேன். நம்மளோட சப்பாத்தி மாவு இங்கே உருண்டை போட்டு ரெடியாக இருக்குது, அந்த குருமா ரெடியானாலும் நம்ம இதை தேய்ச்சி சப்பாத்தி போட்டுற வேண்டியதுதான். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்து தேங்காயும் ஊற்றிப்போம். நம்ம லாஸ்ட்டாக ஊற்றணும்லாம் எதுவும் இல்லை, ஏன்னா இதில் வேகிறதுக்கு எதுவுமே இல்லை இல்லையா, அதனால் நம்ம இப்போவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட குருமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கொதிச்சிச்சுன்னா ஓகே தான், கொதிச்சிச்சுன்னா குருமா ரெடி. இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி இப்போ இதில் ஊற்றியாச்சு, அவ்வளோதான் போதும். கொஞ்சம் குருமானா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும், கொஞ்சம் இதாக இருக்கணும், அந்த அளவுக்கு வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேங்காவை நிறையா ஊற்றிடாதீங்க, தேங்காவை கரெக்டாக ஊற்றுங்க, அவ்வளோதான். இந்த டயத்தில் நம்மளுக்கு உப்பு எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாம். நம்ம கேமராமேனை டெஸ்ட் பார்க்க வச்சுருவோம். இன்னும் கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு நான் போட்ட அளவே கரெக்டாக இருக்குன்ட்டாங்க, அதனால் நம்ம இதுக்கப்புறம் உப்பு போட வேணாம். அவ்வளோதான், இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம சப்பாத்தியை நம்ம டக்கு டக்குன்னு போட்டுருவோம். சப்பாத்தி நிறையா டிஃப்ரெண்டாக எல்லாருக்கிட்டையும் போடுவீங்க. நான் இப்போ ஒன்றுமே டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் போடல, நம்ம நார்மலாக தான் இது பண்ணுறேன். இது பாட்டுக்கு இது கொதிச்சிட்டு கூட நம்ம மூடியை போட்டுருவோம்.
இதுதான் நம்மளோட சப்பாத்தி இந்த பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. போட்டாச்சு, இது வர மாட்டேங்குது. இதை எடுத்தாச்சு. இந்த பக்கம் நம்மளோட குருமாவும் நம்ம வேகமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த நம்மளோட சீரான தக்காளி குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃபைனல் டச்சாக நம்ம ஒன்று பண்ண போகிறோம். இதுதான் என்னென்னா, ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீனி போட்டுக்கிறேன். சக்கரை வெள்ளம் இருந்தாலும் நீங்கள் வெள்ளம் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் உள்ள புளிப்பு அந்த உரப்பு எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி சூப்பரான டேஸ்ட் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், இதோட இது முடிஞ்சிருச்சு. இதை நம்ம சாப்பிட வேண்டியதுதான் பசங்களுக்கு கொடுத்துட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சிட்டோம். இப்போ நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தக்காளி குருமாவோட தொட்டு அப்படியே நம்ம பையன் வாயில் வைக்க போகிறோம். சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடாம இருந்தால் எப்படி? நம்மளும் ஒரு வாய் சாப்பிடுவோம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த புளிப்பு இனிப்பு உரப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. டாடா, பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.